தமிழ்நாட்டில் வாழ்ந்து முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வரலாற்று ஒளிக்காட்சியினை பார்வையிடுகிற வாய்ப்பை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எனக்கு வழங்கினார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நெருக்கடியின் காரணமாக இந்த கண்காட்சியை பார்க்க இயலாதோ என்ற என்னுடைய எண்ணத்தை உடைத்தெறிந்து பார்த்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டு பார்க்கக்கூடிய நல் வாய்ப்பினை எனக்கு அவர் வழங்கியிருக்கிறார். தோழர்களே, இந்த புகைப்பட காட்சி என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு கல்வெட்டு. கல்வெட்டு என்பது உளி கொண்டு எழுதப்படுவதுதான் கல்வெட்டு என்று நம்பப்பட்டு வருகிறது. இது ஒளி கொண்டு எழுதப்பட்ட கல்வெட்டு என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்படி ஒரு வரலாறு எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பதில்லை. எல்லோருக்கும் வாழ்வியல் நீளுவதில்லை, வாழ்வியல் வரலாறு அமைவதில்லை, அந்த வரலாற்றுக்கு பதிவுகள் அமைவதும் இல்லை. வாழ்வியல் அமைந்தது, வரலாறு அமைந்தது, அதற்கான பதிவுகள் அமைந்தது. அந்த பதிவுகளை ஒரு கலை உணர்வோடு காட்சிப்படுத்தக்கூடிய தளகர்த்தர்கள் அமைந்தது. எல்லாம் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உங்களில் ஒருவர் என்பது தளபதி எழுதிய நூல். நூல் என்றால் தன் வரலாற்று நூல். அவர் இதுவரை கடந்து வந்த அரசியல் பொது வாழ்க்கையை அவர் எழுத்தால் பதிவு செய்திருக்கிறார். அதை நான் படித்திருக்கிறேன். அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் பேசியிருக்கிறேன். அந்த உங்களில் ஒருவன் என்ற நூலை ஒளிவடிவில் பார்க்க வேண்டுமென்றால் இந்த புகைப்பட கண்காட்சி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதன் வழியாக நான் 70 ஆண்டு வரலாற்றை நான் கடந்த காலத்தில் நூலேடியில் இறங்கி சென்று பார்த்துவிட்டு மீண்டும் 2023 வந்ததாக நான் கருதுகிறேன். 70 ஆண்டு கடந்த காலத்துக்குள் நுழைந்து நிகழ்காலத்துக்கு வந்த அனுபவத்தை இதில் நான் அடைந்திருக்கிறேன். இதில் வெறும் படங்கள் மட்டுமல்ல, ஆங்காங்கே குறிப்புகள் அமைந்திருக்கின்றன. திராவிடம் என்ன செய்தது என்று ஒரு குறிப்பு அதில் இருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். தோல் மேல் கிடந்த துண்டு அணிவதற்கு மறுக்கப்பட்டது. அணிவதற்கு மறுக்கப்பட்ட துண்டை மீண்டும் தோளில் அணிவதற்கு உரிமை கொடுத்தது திராவிட இயக்கம். காலில் கிடந்தது செருப்பு. காலில் கிடந்த செருப்பை அணியக்கூடாது என்று ஒரு கூட்டம் தடுத்தது. மீண்டும் அந்த செருப்பு காலுக்கே சென்று அணியப்பட்டது என்பது திராவிட இயக்கம் பெற்றுக் கொடுத்த உரிமை போன்ற கருத்துக்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. நான் வியந்ததும் நெகிழ்ந்ததும் சற்றே உணர்ச்சி வசப்பட்டதும் ஒரு சிறைக்கூடம். அந்த சிறைக்கூடத்தை இயல்பாகவே சித்தரித்திருக்கிறார்கள் கட்டமைத்தவர்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு காவலர் தடியார் ஓங்கி அடித்து கொண்டிருக்கிறார். கீழே ஓர் இளையன் மேலாடையின்றி இடுப்பில் ஒரு துணியோடு மட்டும் கீழே கிடந்து அந்த அடியை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தாங்கிக் கொண்டிருக்கிற இளையன் யார் தெரியுமா? இன்றைய நம்முடைய முதலமைச்சர் மிசா கொடுமையை அனுபவித்த காலத்தில் எப்படி அனுபவித்து கிடந்தார் என்ற உணர்ச்சியை நமக்கு அந்த காலத்திற்கு அழைத்து சென்ற ஒரு காட்சியாக நான் நினைக்கிறேன். ஒரு காவலர் தாக்குகிறார், நம்முடைய தளபதி தாங்குகிறார். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், அஹிம்சை என்பது என்ன என்று. அவர் சொன்னார், தாக்குபவனுக்கு வீரம் இல்லை, அவன் சுதந்திரமாக தாக்குகிறான், அதை தாங்கிக் கொள்கிறானே அவன்தான் வீரம் உள்ளவன். தாக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது, தாங்குவதற்கு உடல் வலிமையும் மன வலிமையும் வேண்டும், அதுதான் வீரம். அந்த வீரத்தை காட்டுகிற ஒரு காட்சியாக அந்த மிசா காட்சி சிறைச்சாலை அமைந்திருக்கிறது. இதை கண்டவர்கள், இதை குறித்தவர்கள் எல்லோருமே என்னிடம் இப்படி ஒரு காட்சி எல்லோருக்கும் வாய்க்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு காட்சி தளபதிக்கு வாய்த்திருக்கிறது. இதை பார்ப்பவர்கள் ஒரு தலைவர்
எவ்வளவு விலை கொடுத்து தலைவராக வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்து சொல்வார்கள். ஒரு இளைஞன் எப்படி தொடர்ந்தான், எப்படி வளர்ந்தான், இதையெல்லாம் தாங்கினான் என்பதற்கு இந்த கண்காட்சி ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இதை பார்க்கிற போது ஒன்றே ஒன்று சொல்ல தோன்றுகிறது. இந்த முழு கண்காட்சியை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று தோன்றுகிறது, தளபதியின் மீது இருந்த மதிப்பு இரண்டு மடங்கு கூடுகிறது. அதுதான் இந்த புகைப்பட கண்காட்சியில் நான் அடைந்த உணர்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த புகைப்பட கண்காட்சியில் உங்கள் மனம் கவர்ந்த புகைப்படம்? எனக்கு மனம் கவர்ந்த புகைப்படம் கலைஞர் நினைவற்று இருக்கிறார், கலைஞர் இயங்க முடியாமல் இருக்கிறார், கலைஞர் சாய்ந்து இருக்கிறார், அவர் வாய் கொஞ்சம் திறந்திருக்கிறது, உணர்வு நிலையில் அவர் இல்லை, அவர் கண்கள் சற்றே கவிழ்ந்திருக்கின்றன. அவரை சென்று தனையன் தளபதி அவர் பக்கத்தில் நின்று அவரோடு காதில் உரையாடுவதற்கு முயல்கிறார். அது கலைஞர் முகத்தில் இருக்கிற உணர்ச்சியும் ஒரு தனையனின் முகத்தில் இருக்கிற பணிவும் காதலும் தேடலும் வருத்தமும் அற்புதமாக படமாகியிருக்கிறது. ஒரு சொல்றவங்களுக்கு ஒரு சனம்தான் ஒரு நல்ல புகைப்படம் கிடைக்கும். இப்ப என்ன எடுத்தேன்னா இது, இந்த சனத்தை கைது செய்வதற்கு எத்தனை பேருக்கு சாத்தியம் இருக்கு? அந்த சனம் தான் என் நண்பர் பெரிய புகைப்பட கலைஞர் சொன்னார், உங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், சனத்துக்கு சனம் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள், அது எது நல்ல சனம் என்பது புகைப்படத்தின் நகல் போட்டு பார்த்தால்தான் தெரியும் என்றார். அப்படித்தான் ஒரு அற்புதமான சனத்தை படம் பிடித்திருக்கிறார். அதை பார்த்தபோது நான் உருகி போனேன். கலைஞரோடு அவர் கைப்பற்றி அழுத காலம் எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. நெகிழ்ச்சியை தருவது நல்ல புகைப்படம், அது நெகிழ்ச்சியை தருவது.